இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை வங்கலையே நிறுத்தினீங்கள். இந்த எங்களது தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாம் சொல்லி தான் நீங்கள் நிறுத்தினீங்கள். இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது, அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க. பார்த்தீங்களோ ஓட் போடணும்னு சொல்லி அதே கட்டத்தில் வந்து இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ள இணைந்த இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒரு சொல்லு சொன்னோட ஓடிட்டாங்க. அவங்களை திருப்பி இணைக்க கூடாது, திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இவங்கள் கொண்டருவாங்களா இருக்குள்ள வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிர்ந்து இருப்பாங்க. தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் அந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுப்பீங்களா இருந்தால் அது வந்து நீங்களும் வந்து இதில் வந்து ஒரு சிவில் அமைப்புன்னு சொல்றதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலாம் தான் நீங்கள் எடுப்பீங்க. இது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான குழு மிக விரைவிலே மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும். அது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக அதில் ஒரு 81 அமைப்பில் நாங்களும் எங்களுடைய 25 மேற்பட்ட அமைப்பு அதில் இருக்கிறன்ற ரீதியில் இவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறதுன்றதை தான் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான முடிவெடுக்கிற துறையில் இருக்கிறவர்கள் அது தொடர்பாக மிக விரைவில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துவோம். ஏனென்று ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது. 40 பேர் கட்டுப்பணத்தை செலுத்தியிருந்தார்கள். 39 வேட்பாளர்கள் இன்றைய தினம் வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார்கள். அனைத்து வேட்புமனுக்களும் இன்றைய தினம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தமிழ் பொது வேட்பாளரான அரியணைத்திரனும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனுடன் சென்று இன்றைய தினம் தமிழ் பொது வேட்பாளர் வேட்புமனு தாக்கலை மேற்கொண்டார். தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்திய பொது கட்டமைப்பின் கட்சிகள் எவ்வாறு கூட்டு பொறுப்பில் இருந்து விலகி ஜனாதிபதி மற்றும் எதிர்கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடினார்கள். இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்க ஆரம்பிக்கப்படுகிறது. இது தொடர்பில் தான் இன்றைய பார்வைகள் விரிகின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் மிக அதிகளவு சூடுபிடிக்க ஆரம்பிக்கப் போகின்றது. தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். எனினும் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியவர்கள் பிரதான வேட்பாளர்களிடம் சென்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றார்கள். ஆகவே தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு என்பது மக்களின் நம்பிக்கை பெற்றதாக இருக்குமா? பொது வேட்பாளரை நிறுத்திய தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த விடயந்தொடரில் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றது? தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தொடர்ச்சியாக அமைதி காக்கப் போகின்றதா? தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குத்தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்தார் தன்னுடன் வந்து கலந்துரையாடுமாறு. எனினும் பொது கட்டமைப்பில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் சென்று கலந்துரையாடி இருக்கின்றன. சிவில் தரப்புகள் சென்று கலந்துரையாடவில்லை, சிறிது காலத்தை கேட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தியதன் பின்னரும் பிரதான வேட்பாளர்களுடன் சென்று சிவில் தரப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ளுமா? அவ்வாறு ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய ஆதரவை தமிழ் பொது வேட்பாளர் பெற்றுக்கொள்வாரா? தமிழ் பொது வேட்பாளர் மீது தமிழ் மக்கள் நம்பிக்கைகளை கொண்டிருப்பார்களா? தமிழ் தேசிய கட்சிகள் என்று கூறப்படுகின்ற கட்சிகள் இந்த விடயத்தில் இவ்வாறு செயற்பட்டமை தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. கொள்கை ஒன்று முன்வைக்கப்படாமல் ஒற்றுமை என்ற விடயம் முன்வைக்கப்பட்டதன் விளைவாக இந்த விடயங்கள் பார்க்கப்படுகின்றது. சிவில் தரப்பினர் இந்த விடயத்தில் மிகவும் அமைதி காக்கின்றார்கள். 83 சிவில் அமைப்புகள் சிவில் செயற்பாட்டர்கள் இணைந்துதான் பொதுச்சபையை உருவாக்கினார்கள். அந்த பொதுச்சபை அரசியல் கட்சிகளுடன் இணைந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கக்கூடாது. சிவில் தரப்பாக நாம் பொது வேட்பாளரை நிறுத்துவோம், அதற்கு வேண்டுமென்றால் அரசியல் கட்சிகள் ஆதரவு தரட்டும் என்ற ஒரு கோரிக்கை இருந்தது. எனினும் சில செயற்பாட்டாளர்கள் அரசியல் கட்சிகளையும் இணைத்து கொண்டு செல்ல முற்பட்டார்கள். அதனுடைய விளைவு அரசியல் கட்சிகளை தற்பொழுது கட்டுப்படுத்த முடியாத சூழலுக்குள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு சென்றிருக்கின்றது. தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு பல்வேறு குழப்பங்கள் இருந்தாலும் ஒற்றுமை கூட்டு பொறுப்பு முற்றுமுழுதாக இல்லாமல் சென்ற சூழ்நிலையில் கூட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு ஒற்றுமையாக பயணிக்கின்றது என்ற பிம்பத்தை உருவாக்க சிவில் செயற்பாட்டாளர்கள் முயற்சிக்கின்றார்கள். 83 சிவில் தரப்புகளில் 25 சிவில் அமைப்புகள் கடற்தொழிலாளர் அமைப்புகளைச் சேர்ந்தவை. அந்த அமைப்புகள் தற்பொழுது 2 ஊடக சந்திப்புகளை வைத்து தங்களுடைய ஆதங்கங்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள்.
குறிப்பாக அரசியல் கட்சிகளை இதற்காகத்தான் நாங்கள் இந்த கட்டமைப்புக்குள் சேர்க்க வேண்டாம் என்று கூறினோம். இந்த அரசியல் கட்சிகள் ஏன் சென்று பிரதான வேட்பாளருடன் பேசினார்கள்? அவர்கள் பேசியதன் பின்னரும் இந்த கட்டமைப்புடன் அவர்கள் இணைந்து பயணிப்பார்களாக இருந்தால் அதனுடைய நேர்மைத்தன்மை என்ன? ஆகவே முடிவு எடுக்க வேண்டிய உயர் பீடம் இந்த விடயம் தொடர்பில் சரியான முடிவு ஒன்றை எடுக்க வேண்டும். அவ்வாறு முடிவு எடுக்கப்படாமல் அரசியல் கட்சிகளுடன் இணைந்து செல்லப்படுமானால் சிவில் தரப்புகளின் நம்பிக்கை கேள்விக்குட்படும். ஆகவே சிவில் தரப்பு இது தொடர்பில் உறுதியான நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் என்று கடற்தொழில் சார் அமைப்புகள் கோரியிருக்கின்றன. தொடர்ச்சியாக சிவில் தரப்புகள் இந்த விடயத்தில் அமைதி காக்கப் போகின்றார்களா, அல்லது ஊடகங்களுக்கு முன்வந்து தங்களுடைய உண்மையான நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார்களா? இந்த கேள்விகளுக்குரிய உரிய பதிலை சிவில் தரப்புகள், தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இருக்கின்ற சிவில் தரப்புகள் வழங்குவார்களா? சிவில் தரப்புகளாலேயே இந்த விடயம் கேட்கப்படுகின்றது. இதற்குரிய பதிலை வழங்க வேண்டியது மிகவும் வெளிப்படைத்தன்மையாக அந்த பதில் வழங்கப்பட வேண்டும். ஜனநாயக ரீதியில் அந்த பதில் வழங்கப்பட வேண்டும். அதன் பின்னர்தான் தமிழ் பொது வேட்பாளருக்கான உண்மையான நிலைப்பாடுகள் மக்களுக்கு புரிய வரும். இதுவரை தேர்தலுக்கான பிரச்சாரம் கூட முன்னெடுக்கப்படவில்லை. மிக அவசர அவசரமாக தமிழ் தேசிய கட்சிகளுடன் கூட்டிணைந்து கொண்டார்கள் இந்த சிவில் தரப்புகள். ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு சிவில் தரப்புகள் சென்றார்கள்? கடந்த கால அனுபவங்கள் உங்களுக்கு இல்லையா? 2019 தேர்தலில் கூட தமிழ் தேசிய கட்சிகள் 13 அம்ச கோரிக்கைக்கு இணங்கியிருந்தன. எனினும் எந்த பிரதான வேட்பாளரும் பகிரங்கமாக அறிவிக்கவில்லை இந்த 13 அம்ச கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்கின்றோம் என்று. எனினும் சஜித் பிரேமதாசாவுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் ஆதரவு வழங்கின. அதன் பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் தங்களுடைய இந்த முன்னெடுப்பை தமிழ் தேசிய கட்சிகள் தவறாக பயன்படுத்தி விட்டன என்ற ஒரு விமர்சனத்தை ஊடக சந்திப்பு வைத்து கூற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதே போன்றொரு நிலைமைதான் தற்பொழுதும் ஏற்படுகின்றதா? தமிழ் வேட்பாளர் இருந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு வந்து இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது. அடுத்த மாதம் 21 தேர்தல் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வந்து 16 ஆச்சு. இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் வந்து சிவில் அமைப்புகள் வந்து உண்மையின்படி ஒவ்வொரு கிராமம் கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சர சமூக நிலையங்கள், ஒவ்வொரு மீனவ அமைப்புகள், அடுத்தது பரதமி அபிவிருத்தி சங்கங்கள், இப்படி சகல அமைப்புகளையும் சந்தித்து எங்களந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கீழே எங்களந்த வேட்பாளருக்கு ஓட் பண்ணணும்னு சொல்லி இதுவரையில் இறங்கிறேன். ஆனால் காலம் குறியீட்டுது. அப்ப இதுக்கு இந்த தமிழ் வேட்பாளர் இந்த கூட்டமைப்பு என்ன செய்தன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கையை வந்து உடனடியாக இறங்கணும். இறங்கி ஒவ்வொரு கிராமம் கிராமம் போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும். கடத்தொழில் அமைப்பட்டாலும் சரி, அடுத்தது பரதந்திரி அபிவிருத்தி சங்கம் இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து இப்போ வேறு வேறு அமைப்புகளெல்லாம் இருக்குது, கிராம சன சமூக நிலையங்கள், மாதர் சங்கங்கள், இப்படி ஒவ்வொரு குழு குழுகளாக போய் அந்த மக்களுக்கு பிரதிநிதிகளை சந்தித்து அந்த பிரதிநிதிகளுடைய கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இன்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடு என்ன, தமிழற்ற நிலைப்பாடு என்ன, இப்படியே போவா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு வெளியில ஓட வேண்டிய ஒரு கட்ட சூழ்நிலை வந்துட்டு, அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். உடனடியாக எல்லா மக்களுக்கும் அந்த தமிழ் வேட்பாளர் கட்டாயமாக ஓட் போடணும்னு சொல்லி அதே கட்டத்தில் வந்து இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ள இணைந்த இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒரு சொல்லு சொன்னோட ஓடிட்டாங்க, அவங்கள திருப்பி இணைக்கக்கூடாது, திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. இவங்கள் கொண்டு வருவார்களா இருக்குள்ளே வருவார்களாக இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பையும் குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிர்காங்கன்னு இருப்பாங்க. தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் அந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுப்பீடாக இருந்தால் அது வந்து நீங்களும் வந்து இதில் வந்து ஒரு சிவில் அமைப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலாம் தான் நீங்கள் எடுப்பீர்கள். ஏன்னு சொன்னால் எந்த மனசுக்கு பட்ட நான் தனிப்பட்ட ரீதியில் என்ன மனசுக்கு பட்டதான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இதோட நிறுத்துங்க. இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, சிவில் அமைப்போ அவங்கள அரசியல்வாதியா, இன்றைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா இல்லை அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்காக கிடக்கு. இன்றைக்கு சிவில் அமைப்பு போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிக்கிட்டாங்க அரசியல்வாதிகள், தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க, தாங்கள் அரசியல்வாதிகள் தானு சொல்லி குணத்தை காட்டி போட்டாங்க. அவங்கள இந்த குணத்துக்கு எடுபடாமல் தயவு செய்து எங்களது பொது கூட்டமைப்பு இனிமேல் அவங்கள உள்வேண்டாமல் தயவு செய்து எங்களது மக்கள் மத்தியில் இறங்குங்க, மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் போய் பிரச்சாரம் செய்யுங்க. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்கிறாங்க இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம், இவங்கள் வந்து டபுள் கேம் விளையாடுவாங்க,
இஞ்சாலயம் பாடி இஞ்சாலயம் பாடி அங்கேயும் நக்கி போட்டு இங்கேயும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தாங்கள். இன்றைக்கு அதே போல செய்து காட்டி போட்டாங்க. இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே துண்டை காணும் துணியை காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு அது சைத்தாக இருக்கலாம், அது ரணிலாக இருக்கலாம். இன்றைக்கு எங்களது பிரச்சனையே எவன் எந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன் உண்மையின்படி மனோ கணேசன்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்தனை அம்சம் நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கச்சாத்திரப்பட்டிருக்கு. அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார். நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? காலங்காலமாக அவங்கள் வாயால் சொல்றதை கேட்டு அவங்கள் சாரத வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியா கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்கு இவங்களை இன்றைக்கு இவங்க டவுன் கேம் விளையாடி இன்றைக்கு இவங்களை என்ன செய்துவிட்டாங்க? தங்களோட நெறிக்குணத்தை இப்போ காட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு வந்து தான் நீங்கள் ஆதரிக்கோ தான் வேண்டாம் உனக்கு முதலமைச்சர் தான் அமைச்சர் பதவி தர்றன்னு சொல்லி அதிலும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சு கிடக்கு. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக எங்களுக்கு நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு விகாரி அமைத்து கொண்டு வராங்க. தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் வந்து சத்தம் இல்லாமல் விகாரி அமைக்கிறாங்க. சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள் குளங்கள் குட்டிகள் நீரேரிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு வராங்க. அதே மாதிரி வன வளப்பு பாதுகாப்பு திணைக்களம் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்களது மக்களது காணி கரியோரம் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க. தொல்பொருள் திணைக்களமும் வந்து சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விராய அமைப்பு விகாரைகள் அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல்தேசிய கொம்பனிகளுக்கு சில நாடுகளுக்கு இன்றைக்கு கடலை வித்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வருமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு வந்து காலம் பெருசாக இல்லை, கடகு தூரமே இல்லை. அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துக்கலாம். நீங்கள் அவன் ஒரு தன் வாயால் சொல்றாரு கேட்டு போட்டு அங்கே போய் படம் காட்டி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படியாக அந்த படம் காட்டக்கூடிய ஏன் பிற தமிழ் கூட்டமைப்பில் வந்து நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்களை ஏன் நிறுத்த நீங்கள் இந்த எங்கள்கிட்ட எங்கள்த தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாமான்னு சொல்லி தான் நீங்கள் நிறுத்த நீங்கள் இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களையும் நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கோடும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க. பார்த்தீங்களோ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு ஓடிக்கிட்டாங்க. அது ஒரு போன் வந்த உடனே அங்கே நிற்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி பார்த்தப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேண்டி போட்டாங்க நெறிக்குணத்தை காட்டி போட்டாங்க. உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் இவங்க உடம்புல இல்லை. தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரணை இருந்திருந்தால் இவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க. கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில் இருந்து போராடினாங்கள், இந்த இயக்கத்தில் இருந்து போராடினாங்கள், இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்கள் மக்களுக்கு போயிடும். அங்கே எனக்கு வாயிலிருந்து வேற விதமாகிறது என்னதான் கிழிச்சனிங்கள் எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் வித்து எங்களை வித்தல் அப்படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எந்த மக்கள் வர கேவலம் தெரியாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எவனாவது வாய திறந்து இன்றைக்கு போர் முடிஞ்சு இன்றைக்கு அலவன்ஸ் பண்ணப்படுது. ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 10 நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 1 வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி, 20 வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி, பாருங்கோ நாங்கள் ஒரு 20-25 நாட்களே உங்களை விசாரிச்சு போட்டுக்கொண்ட பெற்றோரோட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம்னு சொன்ன உடனே பெற்றோராக கூட்டி கொண்டு ஒப்படைத்த மக்கள் பிள்ளைகளை கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைத்தது. இன்றைக்கு எதுக்கு அதுக்கு அவராக அது வாய திறந்து அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் ஒற்று நீங்கள் நக்கி கொண்டிருக்கிறீர்கள், நக்கி துண்டு கொண்டிருக்கிறீர்கள், நக்கி துணிகளை உங்களுக்கு எல்லாம் நீங்களே தமிழர் என்று சொல்றதுக்கு பக்கங்களுக்கு பக்கமா இருக்கு. உங்களுக்கு உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு பக்கமாக்குறாங்க. இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் குடைக்கில பலமா நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வா வர சொல்லி கூப்பிட்டா நீ இரு முதல் நாங்கள் எங்களெல்லாம் ஒற்றுமையா நின்று நாங்கள் எங்களுக்கு வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட கலைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் போற்றியிருப்போம். தமிழ் உணர்வு தமிழ் இரத்தம் தமிழ் மக்களுக்காக போராடுன்ற சொல்றவங்க எல்லாரும் இவங்கள் எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனுஷர்கள். இவங்கள் இனிமேல் பாயை துறக்கக்கூடாது. தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினாங்கள் துவக்கு தூக்கினாங்க சொல்லி இவங்க தூக்க சொல்லக்கூடாது. இந்த பழைய வரலாறு சொல்லிவினேன் தாங்கள் மாதிரி உராக்கள் என்ன கிழிச்சனீங்கள் என்னத்தை செய்தீங்கள் இந்த மக்களுக்கு. இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதுன்னு முன்னே 15 வருஷமாக என்ன செய்தீங்கள்? போய் ஒட்டுணியா ஒட்டுவியல் போய் அங்க போய் அடுகடியா போய் படுக்கிறீர்கள் பேப்போட்டு இங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யறீங்க? பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறீர்கள். இதைத்தானே செய்து கொடுக்குறீர்கள். அப்ப இவங்களை நம்பியா எங்கட மக்கள் எங்கட மக்கள் ஒன்றுடைகிறது? இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் கூட்டமைப்பு கொண்ட ஒன்று உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒருவடைய எங்கட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இஞ்சால ஒன்று குழப்பி போட்டு அங்கால போய் நக்க போட்டாங்க.
ஆனால் இது வந்து நீங்கள் எங்கேனாலும் போங்கோ, நீங்கள் யார்கிட்டயும் காலில் போய் விழுங்கோ, நீங்கள் எவ்வளோத்தையும் வேணுங்க, கோடியை வேணுங்க, கோடிக்கு மேலான மில்லியன் பில்லியன் கணக்கில் வேணுங்க, அதை பற்றி எங்களை கவலை இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வோம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். தயவு செய்தாது குழம்பாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், சிலாவும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், எல்லாரும் சகலவேலும் தலைஞ்சு ஒருங்களை எங்களை எங்களால் தமிழ் வேட்பாளர் என்று ஒரு ஆளை நிறுத்தியிருக்கிறோம், அரியந்திரன் நிறுத்தியிருக்கிறோம். அவருக்கு நேரில் ஒரு உள்ளடி தான், வேற இந்த விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது. அது ஒரு தாடினா என்று சொல்லி இருக்குது. அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு மூன்று பேருக்கு போடலாம் என்று இந்த நாயில் இந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாட்டை குட்டிச்சோறாக்கி போட்டு இப்போ ஒன்று ரெண்டு மூன்று பேர் கீழால போட்டுட்டு அவருக்கு தயவு செய்து ஒரு புள்ளடிதான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு புள்ளடிதான் போடணும். தயவு செய்து இந்த எங்களோட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்குறோம். தயவு செய்து எங்களுக்கு தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலின் கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமாக நின்றாத்தான் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான குழு மிக விரைவிலே மக்களுக்கு இதை தெரியப்படுத்தும். ஆனால் அது தொடர்பாக எங்களுக்கு தெரியாது. நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக அதில் ஒரு 81 அமைப்பில் நாங்களும் எங்களுடைய 25 மேற்பட்ட அமைப்பு அதில் இருக்கிறன்ற ரீதியில் இவர்களுடைய செயல்பாடு எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறதுன்றதை தான் நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது தொடர்பாக அந்த கட்டமைப்புக்கு பொறுப்பான முடிவெடுக்கிற துறையில் இருக்கிறவர்கள் அது தொடர்பாக மிக விரைவில் முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும் என்று நாங்களும் வலியுறுத்துவோம். ஏனென்று கேட்டால் மெஞ்சவன் தொண்டை பேசிட்டு அங்கே போய் பேசுகிறதால இவர் மூன்று பேரும் சந்தித்ததால் எங்களுக்கு தீர்வு வந்துடுமா, இவரை நம்பலாமா, நாங்கள் ஒட்டுமொத்த மக்களும் இவையெல்லாம் இவ்வளோ காலம் போய் சந்திச்சு கொண்டிருக்குன்னு என்னத்தை பெற்று தந்தவன். உதாரணத்துக்கு இந்த இந்தியாவில் பிடிச்ச படகுகளை விட்டே விடுதலை செய்தரே இல்லை, அல்லது இந்திய மீனவர் தொடர்பாக ரணில் விக்ரமசிங்க நிலப்பாடு என்ன, அது என்னென்ன பேசியிருக்கலாம் தானே, அது ஒரு அற்ப விஷயம் தானே, அதுக்கு மின பிரச்சனைக்கும் தொடர்பில்லை தானே, அதுக்குரிய தீர்வு என்னென்று கூட சொல்லாமல் சமூகம் குழம்பும் இந்திய மீனவற்ற பிரச்சனையும் நாங்கள் பேசினாங்கள் என்று கதைச்ச மாதிரி தான் இதற்கு வேண்டிய விமாத்து வேலை தொடர்ந்து எதிர்காலத்தில் எடுபடாது என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இல்லை எங்களுடைய நிலப்பாடு தென்னிலங்கையைச் சேர்ந்த எந்த வேட்பாளரும் எங்களுக்குரிய தீர்வையோ எங்களுக்கு ஆதரவாகவோ வரமாட்டார்கள். அவர்கள் இந்த அரசியல் நாடகத்துக்காக வேண்டி இப்போ சதீஷ் பிரேமதாசா தான் கூப்பிட்டாரான்னு தெரியாது. இவர்கள் ரணில கூப்பிட்ட போது அதாவது மக்கள் மத்தியிலே எதிர்ப்பு கிளம்புதனோடியால் சதீஷ் பிரேமதாசாவை போய் இவையே சந்திச்சிருக்கலாம். ரணில் விக்ரமசிங்க கூட அறிக்க விட்டவரா, இந்த மக்கள் இந்த பிரதிநிதிகளோட என்ன பேசினதுண்டு, சதீஷ் பிரேமதாசா விட்டவரா, இவை தானே சொல்லுன்னு, இவை இப்படி தானே ஏமாத்தி பழகி இருக்குன்னு, அல்லது ரணில் இந்த ஊட அறிக்கை விடட்டு பார்ப்போம், இந்திய மீனவற்ற பிரச்சனை பேசினான், தமிழருடைய பிரச்சனையை பற்றி பேசினான், இவர்களுக்கு வாக்குறுதி அளிச்சிருக்கிறேன் ரணில் ஜனாதிபதி அலுவலகம் ஊடகறிக்க விட்டதா, அல்லது சஜி பிரேமதாசா விட்டவரா, இதைத்தான் சொன்னான். இவர்கள் தாங்களே போய் சந்திச்சுட்டு தாங்களே மக்களை ஏமாத்துற செயல்பாடு, இதைத்தான் நான் சொல்றேன், இது ஏமாத்தும் செயல்பாடு. இன்றைக்கு நாளைக்கு ஜனாதிபதி அலுவலகத்திலிருந்து தாங்கள் சந்தித்ததையும் தங்களுக்கு ஜனாதிபதி சொன்னதையும் ஜனாதிபதி இந்த ஊடகத்திலிருந்து விரட்டு பார்ப்போம், வந்திருக்கா, நான் பார்க்காட்டியும் தெரியாது, நீங்களால் வந்திருக்கா, அப்படி ஒரு செயல்பாடு. இவர்களே கதைச்சு இவர்களே மீடியா ஊடகத்துக்கு கொடுத்துட்டு இது ஜனாதிபதியோட கதைச்சு நான் இவ தானே கதைச்சு கதைச்சு ஏமாத்தி இருக்கிறேன். தொடர்ந்து பெப்டோரி மாதம் சுதந்திரத்துக்கு முன்னுக்கு தீர்வு காணும் என்று சொன்ன ஜனாதிபதியோட தான் இவை எல்லாரும் போய் சந்திச்சவன், இன்றைக்கு என்னத்தை செய்திருக்குன்னு. தொடர்ந்து இது தமிழ் மக்களை ஏமாற்றுகிற ஒரு செயல்பாடு தான் இந்த சந்திப்புகள், அல்லது தமிழர்களை சீர்குலைத்து தமிழர்களை வடக்கில் இருந்து அந்நியப்படுத்துவதற்கு வேறு யாருமே தேவையில்லை, எங்களுடைய கட்சிகளின் புல்லுரிமைகள் காணும் என்பதுதான் எங்களுடைய சிவில் சமூகமாகி எங்களுடைய கருத்து. சிவில் தரப்புகள், அரசியல் பத்தியாளர்கள் இந்த விடயம் தொடர்பில் எடுக்கின்ற நிலைப்பாடு என்ன பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு பார்வைகளில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.